வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கொள்ளு துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஹார்ஸ்கிராம்னு சொல்லப்படுற இந்த கொள்ளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபைபர் கண்டென்ட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம உடம்புல இருக்கிற பேட் கொலஸ்ட்ரால் நீக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது கூடவே இதுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. எப்போவுமே தக்காளி சட்னி, வெங்காய சட்னி சாப்பிடாமல் அப்பப்போ இந்த மாதிரி கொள்ளு வச்சு துவையல் பண்ணி சாப்பிடுங்க. நீங்கள் சாதத்துக்கூடையும் பிசைஞ்சு சாப்பிடலாம், இல்லை தோசைக்கும் தொட்டுனு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். வாங்க இப்போ இந்த துவையல் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். ஒரு கடாயில் கால் கப்பு கொள்ளு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம கொள்ளை ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறோம், எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். வறுக்க வறுக்க நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும். அப்படியே லைட் ப்ரௌனாக மாறும் போது நீங்கள் அடுப்புலேருந்து எடுத்து ஒரு பவுலில் வச்சுடுங்க. நல்லா ஆறட்டும். நல்லா செவக்க வறுத்த இந்த கொள்ளை ஆறினதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணிக்கலாம். கொள்ளை வச்சு ரொம்ப ஒரு பாப்புலரான பழமொழியே இருக்குங்க, கொழுத்தவனுக்கு கொள்ளு இளைச்சவனுக்கு எள்ளுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வெயிட் லாஸில் இருந்தால் கூட கொள்ளு தாராளமாக சாப்பிட்லாம். கொள்ளை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு லைட்டாக காஞ்ச மிளகாய் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். எங்கள் வீட்டில் குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் மைல்டாக தான் காரம் வச்சுருக்கேன், அதனால் ரெண்டு காஞ்ச மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபிக்கு நம்ம கால் கப்பு கொள்ளு எடுத்துருக்கோம், அதனால் உங்களுக்கு நல்லா காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் ரெண்டு மூணு காஞ்ச மிளகாய் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. பாக்கி இருக்கிற எண்ணெயில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வறுத்துக்க போகிறேன். பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா நம்ம பூண்டு வெங்காயம்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு அஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துருக்கேங்க. அடுத்ததாக இது கூடவே நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 15-20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பூண்டு லைட்டாக எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. இந்த துவையலுக்கு நம்ம தக்காளி சேர்க்க போகிறது கிடையாது. வெங்காயம் பூண்டு வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம்லாம் போய் கொஞ்சம் புறப்புறன்னு வர வரைக்கும் நம்ம தேங்காவை நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் வதங்கும் போதே நம்மளுக்கு வெங்காயம் பூண்டும் இன்னும் கொஞ்சம் வதங்கும். தேங்காய் அப்படியே ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம வதக்கின இந்த மிக்சர் எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறமா நம்ம இதை அரைச்சிக்க போகிறோம். நம்ம இந்த வெங்காயம் உளுத்தம் பருப்பு மிக்சர்லாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி மிக்சி ஜாரில் முதல்ல கொள்ளை பொடிச்சு எடுத்துக்கலாம். இதோடு சேர்த்து நீங்கள் அரைச்சிங்கன்னா கொள்ளை அரைப்படாது. வறுத்து வச்சுருக்கிற கொள்ளை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நான் பொடி பண்ணிக்கிறேன். நீங்கள் தண்ணி சேர்க்காமல் ட்ரையாக பொடி பண்ணிக்கோங்க. இந்த வறுத்த கொள்ளோட நீங்கள் காஞ்ச மிளகாய், உப்பு, லைட்டாக புளி போட்டு பொடிச்சிங்கனாலே உங்களுக்கு கொள்ளு பொடி ரெடி ஆகிடும். கொள்ளு பொடிச்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு, காஞ்ச மிளகாயெலாம் வறுத்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். துவையல் பார்த்தீங்கன்னா நைஸாக அரையணும்ட்டு இல்லைங்க, கொஞ்சம் குறைகுறன்னு தான் இருக்கணும். அதே சமயத்தில் துவையல் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி இந்த துவையலில் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்க்கும் போது உங்களுக்கு காரம், உப்பு, புளிப்பு எல்லாமே பேலன்ஸ் ஆகும். வெல்லம் சேர்க்குறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க நம்மளோட கொள்ளு துவையல் ரெடி. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இந்த துவையலுக்கு நம்ம ஒரு சிம்பிள் தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிப்புக்கு நான் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கலருக்காக நான் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். மிளகாய் பொடி சேர்த்த உடனேவே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும், இல்லைனா மிளகாய் பொடி கருகிடும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த துவையலை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டிங்கன்னா நம்மளோட கொள்ளு துவையல் ரெடி. சூடான சாதத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இந்த துவையல் அப்படியே மேலே சேர்த்துட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச காய் இருந்தால் போதும். இந்த துவையலில் சாதத்து கூட மட்டும் இல்லைங்க, நீங்கள் தோசை கூட தொட்டு சாப்பிடலாம். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர், பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.